சும்மா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஷேப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷேப் வந்துட்டு நம்ம வரல, நம்ம ஏற்கனவே நிறைய ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்கு, நம்மளுடைய நம்ம பாக்குற ஃப்ளவர்ல இருக்கு நிறைய ஷேப்பு, நிறைய நம்மளுடைய எச்சங்கள் இருக்கு, இப்போ சோழர் கால ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, இதுல பல்லவர் கால ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அந்த ஷேப்லாம் இருக்கு, அதை நம்ம கண்டெம்பரரியா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அனுப்பிச்சிக்கலாம், அந்த மாதிரி தான் நான் நிறைய ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி பண்ண ஒர்க் தான் வந்து காலால அந்த லுக் டாப் இருக்குல்ல, அது அது என்னன்னா அது ஒரு லிங்கத்தோட டாப் ஆங்கிள் இருக்கு, அது லிங்கம் இருக்குல்ல, லிங்கத்தோட பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் தான் நான் அதை பண்ணிருக்கேன்.
இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா தெரிஞ்சாதான் சீக்கியோட சேர்ந்து அவங்க சில விஷயம் அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம முடிய பண்ணலான்ற விஷயத்தை நம்ம சொல்லணும். அந்த அறிவு வந்து ஆர்ட் டைரக்டர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஆக்சுவலா இப்போ ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு யதார்த்தம் கமர்ஷியல் இது எது இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு யதார்த்தம் என்பது காப்பி பேஸ்ட். யதார்த்தனா தானே யதார்த்தம் என்பது என்ன? யதார்த்தத்தை வந்து நீ வந்து காப்பி பண்ண போற அப்புறம் அப்படியே இது பண்ண போறேன். இப்போ காலா வந்துட்டு யதார்த்தம் அவன் தாராவை வந்து நான் அப்படியே எடுத்து வந்து போகணும். நான் நினச்சேனா போயிட்டு பிளேட் பிடிச்சி போயிட்டு அவன் உட்காந்து என்ன நடக்கும் பார்த்து பண்ற முடியும். ஆனால் கமர்ஷியல்ன்றது அது கமர்ஷியல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அதுக்குள்ள என்னென்ன வேணா வரும். நீ எப்படி வேணாலும் உங்களுடைய மூளை வந்து உனக்கு என்னென்ன கிரியேட்டிவிட்டி தோணுதோ அதெல்லாம் கமர்ஷியல். அதாவது சாங்கு செட்டு போறதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சாங்கு செட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஒரு யதார்த்தத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு திருவிழாவுக்கு செட்டு போறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் திருவிழா எப்படின்னு நமக்கு தெரியும். இப்படிதான் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படி இருக்கும், முத்தலம்மன் கோயில் திருவிழா அப்படி இருக்கும், இதுதான்ன்றது நமக்கு தெரியும். அப்ப நம்ம ஈஸியா அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு சாங்குக்கு நீ செட்டு போறது இல்ல, அது பயங்கரமான அறிவு. அது வந்துட்டு அது ஒரு ஃபேண்டசியான உலகம். அதை வந்து நீ நீ தான் வந்து பிரம்மா நீ கிரியேட் பண்ணும். என்ன நம்ம அறிவு ஃபுல்லா உங்களுக்கு கத்த வச்சு மொத்தமா இருக்கான்றது இல்ல, அந்த மாதிரி வேலை அது ஆக்சுவலா. இப்போ சாங் வந்து அழகா வந்துட்டு அதை வந்து நீ காட்சிப்படுத்தணும். ஒரு ஒரு காதலும் காதலியோட ஏதோ ஒரு சாங் வச்சு ஃப்ளோரில் செட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி செட்லாம் வந்துட்டு நிறைய. அதுதான் வந்து பயங்கர தப்பான ஒர்க் ஆக்சுவல். அது வந்து ஒரு படைப்பாளியோட வேற ஒரு உலகம். அது அதை நம்ம கன்வே பண்ணுறது அது மொத்தமாக நீ தான் கிரியேட் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கலாம், இந்த கலர் இருக்கலாம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், அதை செட்டு மூவ் ஆகலாம், இல்லை ஏதாவது அது மாதிரிலாம் இருக்கும் இல்லை. அது வந்து ரொம்ப ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் அந்த ஒர்க். அது வந்துட்டு அதை யதார்த்தத்தை விட அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யதார்த்தம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆத்மா நெருக்கமாக இருக்கும். அது ஒரு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு குடிசையை போட்டேன் நான். இப்போ வந்து கடைசியாக இப்போ அந்த படத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு குடிசை தான் போட்டேன். சும்மா டேரக்டர் வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து ரெண்டு குடிசை இருக்கணும், அது மாதிரி ஒரு சும்மா ஒரு சீக்வன்ஸ் இருந்தாங்க. ஓகே ரெண்டு குடிசை தானே அப்படின்ட்டு. ஆனால் சாதாரணமாக போட்டு என்னன்னா அந்த குடிசை வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டே ரெண்டு குடிசை என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல காவல் காப்பாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கழனியில் ஏதோ காவல் இருப்பாங்க, ஏதோ யாரும் இல்லாத இடத்துல ஏதோ காட்டில் கிட்ட ஏதோ அவங்க கை பார்ப்பாங்க, இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த குடிசை அதை நம்ம எப்படி போறாங்க, சும்மா நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டாரு வச்சுக்க, அதை எப்படி அளவுக்கு நாளைக்கு வேணும்னு சொல்லி நம்ம நாளைக்கு போடுறோம்னு வச்சுக்க, அது நாளைக்கு போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. நாளைக்கு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. அவன் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து குடும்பம் எடுக்க போறவன் கிடையாது. அவன் இருக்கிறவன் 50 வருஷமா இருப்பான், 100 வருஷமா இருப்பான், அப்படிலாம் இருப்பான்ல. அப்போ அது பிறகு என்னன்றது, அப்போ அந்த ஏஜுக்கு அந்த பீரியடை வந்து நம்ம கால்குலேஷன் பண்றது அவனோட ஸ்ட்ரக்சர், அங்கே பயன்படுத்துகிற பொருள், அந்த பொருள் என்ன தன்மையில் இருக்கு, நக்கி இருக்கா மக்காவை இருக்கா, அவன் சாணி போட்டு வச்சுக்கானா சிமெண்ட் போட்டு வச்சுக்கானா, அவன் வீடு என்ன மாதிரி ஆளாக இருப்பான், அந்த இடத்துல வந்து ஒரு டைப்பா, அவன் டைப் கிட்ட என்னென்ன பொருள் இருக்கும், அவன் என்னென்ன பொருளை வச்சிருப்பான், டைப் ஒரு மரப்பட்டையை வச்சிருப்பான், ஆவாரம்பு வச்சிருப்பான், சீக்கிரக்காய் வச்சிருப்பான், அவன் வீட்டு முன்னாடி என்ன பொருள் காயும், அவன் என்ன பொருள் வச்சிருப்பான், அவன் என்ன மாதிரி அடுப்பு வச்சிருப்பான், என்ன மாதிரி பாத்திரம் பயன்படுத்துவான். இது வரலும் போகணும். எக்ஸ்ட்ரீமா போகணும்னா நான் எக்ஸ்ட்ரீமா போனேன். அவன் வீட்டில் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வேற ஒரு 3 ஆட்டு தோல் வாங்கி வந்து காய போட்டான். ஓகேவா? அவன் என்ன டைப் என்ன பண்ணியிருப்பான், அவன்ட்டு கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்றவனா இருப்பான். அப்போ அவன் தோலோட ஒரு புலங்குற ஒரு ஆளாக இருப்பான், கறி சாப்பிட்ருப்பான், அந்த தோலை காய போட்டு அந்த தோலை ஏதாவது பயன்படுத்துவான். இப்படிலாம் வந்து இது நம்ம ஒரு பியூர் நான்வெஜாக இருக்கோ தான் அதை யோசிக்க முடியுது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த அதுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி போயிட்டு அதை நம்ம வந்து இப்போ நான் அதை ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணால் அந்த இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு, ஆனால் அதை தாண்டி இப்போ டெக்னிக்கலாக எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நம்மளே ஒரு ஒரு கிரியேட்டர் அவங்க யோசிக்கணும் இருக்குல்ல. ரெண்டு குடிசை தான் போட்டிருக்காரு, ரெண்டு குடிசை தான் போட சொல்றாரு. அந்த ரெண்டு குடிசை நான் எப்படி போடணும் அப்படின்னு
இப்படி சும்மா ஒரு புரிசு இருக்கு. இப்போ இந்த புரிசு ரெண்டு புரிசு இருக்க, இந்த ரெண்டு புரிசு இந்த புரிசு எப்படி போட்டுக்க, இந்த புரிசு எப்படி போட்டாங்க போட்டு. ஓகே, இப்போ ஷாக் வந்துட்டு இந்த பக்கமும் அவங்களால வைக்க முடியாது, அந்த பக்கமும் வைக்க முடியாது, ஒரே லேண்ட்ஸ்கேப் வச்சா இந்த பக்கம் வைக்கணும், அந்த பக்கம் வைக்கணும். ஓகேவா, இப்போ இங்க வந்து நான் இப்படி போட்டுக்கேன், இதை இப்படி போட்டுக்கேன். ஏன் பண்ணேன்னு பிராணி சொல்லிடுறேன்.